بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. أما بعد، கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரும்பாவங்கள் தொடர்பான பாடத்தில் நாம் அனைவரும் ஒன்று குழுமி இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இறுதியாக நடைபெற்ற வகுப்பில் கொலை செய்வது சம்பந்தமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய சில ஹதீஸ்களுடைய விளக்கத்தை பார்த்தோம். அதிலே முதல் அம்சமாக கொலையை பொறுத்தளவில் அந்த கொலையில் யார் பங்கு கொள்கிறாரோ அவருக்கு நிச்சயமாக அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கூலி கிடைக்கும், அதற்குரிய தண்டனை கிடைக்கும் என்று நாங்கள் பார்த்தோம். அதனால்தான் உலகத்திலே நிகழக்கூடிய எந்த ஒரு கொலையாக இருந்தாலும் அந்த கொலையிலிருந்து ஒரு பங்கு பாவம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனான, உலகத்துக்கு முதலாவது கொலையை காட்டி கொடுத்த மகனுக்கு அதிலிருந்து ஒரு பங்கு போகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸுடைய விளக்கத்தை பார்த்தோம். அதேபோன்று இந்த கொலையை பொறுத்த மட்டிலே முஸ்லீம்களை முஸ்லீம்கள் மாத்திரம்தான் கொலை செய்வது கூடாது என்று நாங்கள் விளங்கிவிடக்கூடாது. மாற்றமாக முஸ்லீம்களோடு பாதுகாப்பு உத்தரவாதம் செய்து கொண்டவர்கள், உடன்படிக்கை செய்து கொண்டவர்கள், இப்படியானவர்கள் காஃபிர்களிலே இருக்கின்ற நேரத்தில் அப்படியான காஃபிர்களை கூட கொலை செய்ய முடியாது. அவ்வாறு கொலை செய்வது கொலை செய்யக்கூடியவருக்கு சுவர்க்கத்துடைய வாடையை கூட நுகர முடியாது. அவ்வாறு நுகர்வதாக இருந்தால் 40 ஆண்டுகள் நடந்து பிரயாணம் செய்யக்கூடிய அந்த தூரத்தினுடைய தொலைவில்தான் அந்த சுவனத்தினுடைய வாடை இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸை நாங்கள் பார்த்தோம். அதேபோன்று இப்படி இவர்களெல்லாம் முஸ்லீம்களோடு ஒப்பந்தம் செய்து கொண்ட காஃபிர்களை கொலை செய்கிறார்களோ அப்படி கொலை செய்யக்கூடியவர்கள் விடயத்தில் அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆல அந்த நபருக்குரிய பாதுகாப்பு உத்தரவாதத்தை அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆல எடுக்கின்றான் என்பது சம்பந்தமாகவும் ஒரு ஹதீஸை கூறினோம். அதேபோன்று இந்த கொலையை பொறுத்த மட்டிலே அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆல மன்னிக்காமல் தண்டனை வழங்குவான் என்றிருந்தால் நரகத்தில் நுழைவித்து 100 காலம் தண்டனையை வழங்கக்கூடிய ஒரு பாவச்செயலாக இந்த கொலை இருக்கிறது என்று வரக்கூடிய ஒரு ஹதீஸையும் நாங்கள் பார்த்தோம். அதற்கு பிறகு அடுத்த பெரும்பாவமான சூனியத்தை பற்றி பார்த்தோம். சூனியத்தை பொறுத்த மட்டிலே எவர்கள் சூனியம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ நிச்சயமாக அவர்கள் குஃப்ரை செய்தே ஆக வேண்டும், குஃப்ரை செய்துதான் சூனியத்தை செய்ய வேண்டும் என்ற ஒரு விடயத்தை உங்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தினோம். அதற்கு ஆதாரமாக சூரா பக்ராவுடைய 102வது வசனத்தையும் கூறினோம். உண்மையில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஷைத்தானை பொறுத்தளவில் மனிதனுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுப்பதுடைய மிக முக்கியமான நோக்கம் அந்த மனிதனை முஷ்ரிக்காக ஆக்குவது. ஒரு மனிதனுக்கு ஷைத்தான் சூனியத்தை கற்றுக் கொடுக்கிறான் என்று சொன்னால் அதனுடைய முக்கியமான நோக்கம் அந்த மனிதனை முஷ்ரிக்காக மாற்றுவது. சென்ற வகுப்பில் கூட உங்களுக்கு நான் தெளிவுபடுத்தினேன், ஒரு சூனியக்காரர் சூனியத்தை செய்வதாக இருந்தால் நிச்சயமாக அவன் சிறுக்குடைய விஷயங்களை செய்ய வேண்டும், குஃப்ருடைய விடயங்களை செய்ய வேண்டும். அவைகளை செய்துதான் அந்த சூனியத்தை அவன் செய்ய வேண்டும். இது ஒரு அடிப்படை சூனியத்துடைய. இப்போ ஷைத்தான் இந்த சூனியத்தின்பால் ஒருவனை வழிகாட்டுகிறான் என்றால் அதனை கற்றுக் கொடுப்பதற்குரிய சூழலை ஏற்படுத்துகிறான்டா, அந்த மனிதனை எப்படியாவது ஒரு முஸ்லிக்காக ஒரு காஃபிராக ஆக்கணும் என்ற ஒரு அடிப்படையில் தான் அவன் செயற்படுகிறான் என்றதை நாங்கள் நல்ல முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சூனியத்தோடு தொடர்புடைய 2 மலக்குமார்களை சொல்லுவாங்க. முதலாவது ஹாரூத், அடுத்தது மாரூத்.
இந்த இரண்டு மலக்குமார்களை பற்றியும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த இரண்டு மலக்குமார்களையும் அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலா பூமிக்கு அனுப்பிய நோக்கம் பூமியிலே உள்ள மக்களை சோதிப்பதற்காக வேண்டி, இந்த சூனியத்துடைய விடயத்தில் மக்களை சோதிப்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலா ஹாரூத் மாரூத் என்ற இரண்டு மலக்குகளை அனுப்பினான் என்பதை நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். இந்த மலக்குகள் பூமிக்கு வந்து சூனியத்துடைய விடயங்களை மக்களுக்கு சொல்கிற நேரத்தில் மக்கள் அவர்களிடத்திலே சூனியத்தை படிக்க வந்தார்கள். அவ்வாறு வருகின்ற நேரத்தில் இந்த மலக்குமார்கள் வருகின்ற அந்த மக்களுக்கு சொன்னாங்க, இதை நீங்கள் படிக்க வேண்டாம், இதை படிப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நிராகரித்தவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்று உபதேசம் செய்வார்கள். எவர்களெல்லாம் அந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் அல்லாஹுக்கு பயந்து அந்த இடத்தை விட்டு ஒதுங்கி போவார்கள். அல்லாஹுக்கு அச்சப்படாதவர்கள் பூமியிலே ஃபித்னாவை குழப்பத்தை ஏற்படுத்தணும் சம்பாத்தியம் என்ற அடிப்படையில் இவர்கள்லாம் முன்வந்தார்களோ அவர்கள் அந்த இரண்டு மலக்குமார்களுடைய பேச்சையும் மீறி அவர்கள் உபதேசத்தையும் தட்டி கழித்து விட்டு அந்த சூனியத்தை கற்றுக்கொள்வார்கள். இந்த அடிப்படை அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலா நான் முன்னால் சொன்ன சூரா பக்கராவுடைய அதே வசனத்திலே சொல்கிறான், ஒமா யு அல்லிமானி மின் அஹதின், இந்த இரண்டு மலக்குமார்களை பொறுத்தமட்டில் அவங்க யாருக்குமே இந்த சூனியத்தை கற்றுக் கொடுக்கவில்லை. எதுவரைக்கும் என்றால் ஹத்தா யகூலா இன்னமா நஹ்னு ஃபித்னா, தங்களிடத்தில் எவர்களெல்லாம் சூனியத்தை படிப்பதற்காக வேண்டி வருவார்களோ அவர்களை பார்த்து சொல்வாங்க, நாங்கள் ஃபித்னாவுடைய நோக்கத்திலே வந்திருக்கிறோம், நாங்கள் ஒரு சோதனையாக அல்லாஹு தாலாவிடத்திலிருந்து அனுப்பப்பட்டிருக்கிறோம், அதனால நீங்க இதை படிக்க வேண்டாம் என்று அந்த இருவரும் சொல்லுவாங்க. ஃபல தக்ஃபுர், அதனால இந்த சூனியத்தை படித்து நீங்கள் நிராகரித்தவர்களாக ஆகிர வேண்டாம் என்று சொல்லி அந்த சூனியத்தை படிக்க வரக்கூடிய மக்களை பார்த்து இந்த இரண்டு மலக்குமார்களும் கூறுவார்கள். ஆனாலும் அநேகமானவர்களுடைய நிலைப்பாடு யூதர்களை பொறுத்தமட்டில் அவங்களோட நிலைப்பாடு எப்படி இருந்ததுன்னு சொன்னால் فَيَتَعَلَّمُونَ مِنْهُمَا مَا يُفَرِّقُونَ بِهِ بَيْنَ الْمَرْءِ وَزَوْجِهِ. ஆனால் அதையும் மீறி அந்த உபதேசத்தையும் மீறி இந்த யூதர்கள் என்ன செய்தாங்கன்னு சொன்னால் அவங்கள்ட்ட அந்த சூனியத்தை படித்து தருமாறு கேட்டார்கள். நிராகரித்தவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்று சொல்லியும் கூட அதை ஏற்றுக்கொள்ளாமல் எங்களுக்கு கற்றுத்தாருங்கள் என்று அவர்கள் கேட்டாங்க. அந்த நேரத்தில் இவங்க கற்றுக் கொடுத்தாங்க. அவங்க கற்றுக்கொண்ட விடயங்களில் ஒன்றுதான் சூனியத்துடைய ஒரு 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 செயற்பாடு தான் கணவன் மனைவிக்கு இடையிலே பிரிவை ஏற்படுத்தியது. இப்படியான சூனியத்தை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் என்று அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலா தொடர்ந்து சொல்லிவிட்டு அந்த ஆயத்துடைய கடைசியில் சொல்கிறான், வலக்கது அலிமு, இந்த யூதர்களுக்கு நன்றாக தெரியும், இந்த யூதர்களுக்கு நன்றாக தெரியும், அவங்க அறிஞ்சிருந்தாங்க, லமனிஷ்தராஹு மாலஹு ஃபில் ஆஃபிரத்தி மின் ஹலாக், இவர்களெல்லாம் இந்த சூனியத்தை கற்றுக்கொள்கிறார்களோ அவர்களெல்லாம் அவர்களுக்கு ஆஹிரால எந்த ஒரு நசீபும் இல்லை, எந்த ஒரு பங்குமே ஆஹிரால அவங்களுக்கு இல்லை, எந்த ஒரு நலவும் கிடைக்க போறது இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும். தெரிந்து கொண்டும் அவங்க இந்த கலையை படித்தார்கள் என்று அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஆயத்துடைய தொடரில் சொல்லி கொண்டு போகிறான். சூரா பக்கராவுடைய 102வது வசனம் உங்களுக்கு வாசித்து அதை விளங்கிக் கொள்ளலாம். அப்போ கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மனிதர்கள் அதிகமானவர்கள், அதுவும் வழிகேடர்களை பொறுத்தமட்டில் அவங்க சூனியத்துடைய விஷயத்தில் நுழையிறாங்க, சூனியத்தை படிக்கிறதுக்கு முன் வராங்க. என்னத்தை நினச்சிட்டு சொன்னா இது ஒரு ஹராமண்டதம்மா, ஹராமண்டது மாத்திரம் நினைத்து கொண்டு அதை செஞ்சுட்டு போகிறாங்க, ஹராமண்டு மாத்திரம் நினைத்து கொண்டு செஞ்சு கொண்டு போகிறாங்க. இதை நான் சொல்கிறது முஸ்லீம்கள் இருந்து சூனியத்தை படிக்கக்கூடியவர்கள், முஸ்லீம்கள் இருந்து சூனியத்தை படிக்கக்கூடியவர்கள். இது ஒரு ஹராம் அண்டு வெறுமனே ஹராம், எப்படி பாடல் கேட்பது ஹராமோ சினிமா ஹராமோ, அது மாதிரி ஹராமில் ஒன்று என்று நினச்சி கொண்டு செஞ்சுட்டு போகிறாங்க. அது இல்லாமல் அவருடைய பாரதூரத்தாகவும் விளங்கி கொள்கிறாங்களே. இன்றைக்கு இஸ்லாமிய நாடுகளில் எகிப்தாக இருக்கலாம், அல்லது வேறு வேறு இஸ்லாமிய நாடுகளாக இருக்கலாம், அங்கே சூனியக்காரர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த சங்கங்கள் இருக்குது, அவங்களுக்கு அந்த டிவி சேனல்கள் இருக்குது, பகிரங்கமாக சூனியத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள், சூனியன் சம்பந்தமான சம்பாத்தியத்தை செஞ்சு கொண்டு போகிறாங்க. அப்போ அதை வச்சு தான் நான் இந்த இடத்துல பேசினேன். குஃபுரில் உள்ள ஒருவன் சூனியத்தை படிக்கிறத பற்றி நான் சொல்லலை.
இப்போ இன்றைக்கு நிறைய முஸ்லீம்களுடைய நிலைப்பாடு, வழிகேடான முஸ்லீம் வழிகேட்டில் உள்ள முஸ்லீம்களுடைய நிலைப்பாடு என்னென்றால், அவன் சிஹர படிக்கிறான், சூனியத்தை படிக்கிறான், சும்மா வெறும் ஒரு ஹராமான காரியம் மாதிரி. எப்படி மற்ற ஹராமான காரியங்கள் இருக்கோ அது மாதிரி ஒரு சாதாரண ஒரு ஹராமத்தை நினச்சிட்டு போகிறாங்க. ஆனால் அது அவனை குஃபுரில் விழுத்தாட்டுது என்பது அவனுக்கு தெரியாது. அவருடைய பாரதூரத்தை விளங்காமல் இன்றைக்கு நம்முடைய முஸ்லீம்களில் கூட இந்த சிஹருடைய விஷயத்தில் ஈடுபடுறாங்க. முஸ்லீம் என்ற தோற்றத்தை காட்டி கொண்டு இதை கொண்டு சம்பாத்தியங்களை செஞ்சுட்டு போகிறாங்க. அரபு நாடுகளில் இது சர்வசாதாரணமாக பார்க்க முடியுமா இருந்து கொண்டு இருக்கிறது. நான் சொன்ன மாதிரி டிவி சேனல்களை கூட அதில் நடத்தி கொண்டு போகிறாங்க. எங்களோட நாட்டிலையும் கூட சூனியத்தோடு சம்பந்தப்பட்ட முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. அவங்க உருவத்தில் அழகான ஒரு பக்குவம் உள்ள தக்குவாதாரியுடைய தோற்றத்தில் இருப்பாங்க. அவங்களை பார்க்குற நேரத்தில் அழகான ஆடை அணிஞ்சிருப்பாங்க, தொப்பி போட்டிருப்பாங்க, கையில் அதாவது இந்த தஸ்பீஹ் செய்யக்கூடிய மணிகளை வைத்திருப்பாங்க. பார்க்குறதுக்கு ஒரு முஸ்லீம், ஒரு தக்குவாதாரி என்ற தோற்றத்தில் இருப்பாங்க. சஃப்பில் முதலாவது சஃப்லையும் இருப்பாங்க. சூனியக்காரர்களுடைய ஒரு முக்கியமான ஒரு அடையாளம் என்னன்னு சொன்னால், அவங்க சமூகத்துக்கு மத்தியில் தன்னை ஒரு தக்குவாதாரி மாதிரி பக்குவம் உள்ள ஒருவர் மாதிரி காட்டிக்கொள்வாங்க. இது சூனியக்காரர்கள் முக்கியமான அடையாளம். பிடிபட்ட சூனியக்காரர்களில் பார்க்குற நேரத்தில், அவங்களோட நடத்தைகளை பார்க்குற நேரத்தில், நான் நேற்று உங்களுக்கு ஓப்பிலையும் கூட சொன்னேன், அவனோட நடத்தையில் நாங்கள் பார்க்க முடியுமானவன்னா, அவன் சமூகத்தில் ஒரு பக்குவம் உள்ள ஒருவர், தக்குவா உள்ள ஒருவர் மாதிரி தான் சமூகத்தில் காட்டிக்கொள்வாங்க. அதை வச்சு தான் இவங்க தங்களுடைய சம்பாத்தியங்களை செஞ்சுட்டு போகிறாங்க. அப்போ இப்படி முஸ்லீம்களில் இருக்குது இந்த சூனியத்தை கற்றுக்கொண்டு அதை குலைப்பாக எடுத்துக்கொண்டு செய்கிறாக்கள் இருக்கிறாங்க. உண்மையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நான் முதலாக அவரை குஃபுரில் வாழ்த்துகிறது, ஒரு மனிதனுக்கு அநியாயம் செய்யப்படுகிறது, நிறைய பிரச்சனைகள் அதில் இருக்கிறது. இது ஒரு பெரும்பாவங்களில் ஒன்று என்பதை நாங்கள் நல்ல முறையில் விளங்கி செயற்பட கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இஸ்லாத்தை பொறுத்த மட்டிலே சூனியக்காரனுக்கு என்று ஒரு தண்டனையை இஸ்லாம் நியமித்திருக்கிறது. அது என்னன்னு சொன்னால், சூனியக்காரனை பொறுத்த மட்டில் அவனை கொலை செய்ய வேண்டும். இதுதான் மார்க்க சட்டம். பொதுவாக ஒவ்வொரு காரியத்துக்கும் தண்டனைகள், துனியாவில் என்ன தண்டனை, ஆஃபிரால் என்ன தண்டனைன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. அதில் சூனியக்காரனுக்குரிய தண்டனைன்னு சொன்னால் அவனை கொண்டு விட வேண்டும். காரணம் என்னன்னா, அவன் அல்லாவுக்கு இணை வைப்பு வைத்து விட்டான். அல்லாவுக்கு குஃப்ரை, அல்லாஹுடைய விஷயத்தில் குஃப்ரை செய்தவனாக கருதப்படுறதுனால அவனை கொள்வது தான் மார்க்க சட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. சஹாபாக்கள் பல இடங்களில் இப்படியான அக்களை கொல்ல வேண்டும் என்று சொல்லி சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இந்த அதாவது சூனியத்தை பெரும்பாவங்களில் ஒன்றாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் ஏற்கனவே பார்த்த ஒரு ஹதீஸ் தான், ஏழு வகையான பெரும்பாவங்களை பற்றி நபி அவர்கள் சொல்லும்போது அதில் ஒன்றாக சூனியத்தை சொல்கிறார்கள். அதனால் இந்த சூனியத்துக்கு தண்டனை கொலை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் ஒரு செய்தி அறிவிக்கப்படுகிறது. ஆனால் சரியான கருத்து என்னென்னா, அது ஜுந்துப் ரலியல்லாஹுடைய ஒரு அறிவிப்பு. ஜுந்துப் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ஹத்து சாஹிர் தர்பத்தும் பிஸ்ஸைஃப். சூனியக்காரனுக்குரிய ஹத்து என்னென்றால், அவனுக்குரிய தண்டனை என்னன்னு சொன்னால், வாளால் அவனை வெட்டி கொள்வது என்று சொல்லி ஜுந்துப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னும் நாங்கள் பார்ப்போம்னு சொன்னால், பஜாலா இப்னு அபதா என்பவர் சொல்கிறார், உமர் ரலியல்லாஹு இடத்திலிருந்து ஒரு கடிதம் எங்களுக்கு வந்தது. அந்த கடிதம் உமர் ரலியல்லாஹு அவர்கள் மௌத்தா போகிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னுக்கு அந்த கடிதம் எங்களுக்கு வந்தது. அந்த கடிதத்தில் உமர் ரலியல்லாஹு சொன்னது என்னென்னா, அனித்துலு குள்ள சாஹிரின் வ சாஹிரத்தின், சூனியம் செய்யக்கூடிய ஆண், சூனியம் செய்யக்கூடிய பெண், இவங்களை நீங்கள் கொண்டு விடுங்கள் என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் கடிதம் அனுப்பினார்கள் என்று சொல்லி இந்த அறிவிப்பாளர் கூறுகிறார். பொதுவாக உமர் ரலியல்லாஹு அவர்களை பொறுத்து மட்டும், அவருடைய ஆட்சி காலத்தில் தன்னுடைய கவர்னர்களுக்கு வழிகாட்டல்களை அனுப்பி கொண்டே இருப்பாங்க. நீதித்துறையோடு சம்பந்தப்பட்டவைகள், ஏனைய மார்க்க சட்ட திட்டங்களை அறிவுறுத்தி கொண்டே இருப்பாங்க. அந்த அடிப்படையில் உமர் அலியல்லாஹு அவர்கள் எழுதப்பட்ட ஒரு கடிதம் தான் இந்த கடிதம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சூனியத்தை ஈமான் கொள்வது, சூனியத்தை விசுவாசிப்பது, சூனியக்காரனால் நினைத்ததை செய்யலாம், அவனுக்கு தனியான ஒரு அதிகாரம் இருக்கிறது என்று நம்பக்கூடியவர்கள் ஒரு நாளும் சுவர்க்க நுழைய முடியாது. அவன் நரக நுழையக்கூடியவர்கள் என்று விளங்கிக்கொள்ளும். சூனியக்காரன் ஆயிரத்தை செய்யலாம், ஆயிரம் வேலை செய்யலாம், சிலதை நான் கண்ணால் கூட பார்க்கலாம், ஆனால் அதை வைத்து அவனுக்கு அல்லாஹுவை மிஞ்சி ஒரு சக்தி இருக்கிறது, அல்லது அல்லாஹோடு போட்டி போடக்கூடிய சக்தி இருக்கிறது, மறைவான அறிவு இருக்கிறது என்று சூனியக்காரனுடைய விவகாரங்களை உண்மைப்படுத்துவது ஒரு மனிதனை
நரகத்தில் நுழைவிக்க கூடியது, சுவர்க்கத்திலே அவன் நுழைவதை விட்டு தடையாக கூடிய ஒரு காரியம் என்று நாங்க விலை கொள்ளவில்லை. நபி அவர்கள் சொல்கிறார்கள், அபு மூசல் அஷ்அரி ரழியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், மூன்று நபர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் சுவர்க்கம் நுழைய மாட்டார்கள். சலாசத்துன் லா யத்குலூனல் ஜன்னா, மூணு நபர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் சுவர்க்கம் நுழைய மாட்டார்கள் என்று நபி அவர்கள் சொல்றாங்க. அதுல முதலாவது நபர் யாருன்னா முதுமினு ஹம்ர். முதுமினு ஹம்ர்ன்னு சொன்னால் சாராயத்திலேயே மூழ்கி இருக்கக்கூடியவன், முழுக்க முழுக்க சாராயத்தை குடிக்கக்கூடியவன். தொடர்ந்து அவனுடைய பழக்கம் சாராயத்தை குடிக்கிறது, சாராயத்தோட அவனுடைய காலம் இருக்கும், தௌபா செய்ய மாட்டான். இப்படியான நபர் சுவர்க்கம் நுழைய மாட்டான் என் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். ரெண்டாவது நபர் காத்தியு ரஹ்மின், உறவு முறையை துண்டித்து நடக்கக்கூடியவர். யாரெல்லாம் உறவு முறையை துண்டித்து நடக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்களோ அவர்கள் சுவர்க்கம் நுழைய மாட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டாவது நபரை சொல்கிறார்கள். மூணாவது நபர் யார் என்றால் முசத்திக்கும் பிஸ்ஸஹர், சூனியத்தை உண்மைப்படுத்தியவர். அதாவது சூனியக்காரர் சூனியத்தை செய்கிற நேரத்தில் அந்த சூனியத்தை ஏற்றுக்கொள்வது, உண்மைப்படுத்துவது, அவனுக்கென்று ஒரு ஆற்றல் வல்லமை இருக்கிறது, அல்லாஹு தாலாவை மிஞ்சி அல்லது அல்லாஹோடு போட்டி போடக்கூடிய வல்லமை இருக்கிறது, அவனால் நினைத்ததை செய்து விடலாம் என்று அவனை ஏற்றுக்கொள்வது, இப்படி நம்பக்கூடியவர்களும் சுவர்க்கம் நுழைய மாட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நிறைய மக்களை நாம் பார்க்குறோம் சூனியக்காரர்கள் மீது நம்பிக்கை கொண்டு எதிரிக்கு ஏதாவது ஒரு தீங்கை ஏற்படுத்த நாடினால், அல்லது உறவினர்களே இல்லை தனக்கு விருப்பம் இல்லாதவங்களுக்கு ஏதாவது தீங்கு செய்ய நாடினால் சூனியக்காரர்களை நம்பி அவங்கள்ட்ட போய், எங்களோட முஸ்லீம்கள் இன்றைக்கு நிறைய பேர் அதை செய்தாங்க. இஸ்லாத்தை பொறுத்த மக்களை அவ்வளோ தெளிவில்லாத மக்கள், ஏகத்துவத்தை பற்றி தெளிவில்லாத நிறைய முஸ்லீம் மக்கள் இந்த வேலையில் ஈடுபடுறாங்க. எத்தனையோ முஸ்லீம்கள் இந்த பன்சலகளை போகிறாங்க சூனியத்தை செய்கிறதுக்காக வேண்டி, அந்த பன்சலில் இருக்கிற மதகுரு இடத்திலே சூனியத்தை சூனியம் செய்வதற்காக வேண்டி பன்சலகளை போகிறாங்க. அந்த மதத்திலே உள்ளவர்கள், அந்த மதத்தில் உள்ளவர்கள் செய்கிற மாதிரியான அந்த செயல்களை செய்து கொண்டு, அவங்களோட ஆடைகளை அணிந்து கொண்டு, சூனியத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் எடுத்துக்கொண்டு களிமாவை சொன்ன எங்களுடைய எத்தனையோ மக்கள் இந்த பன்சலை வழியில் போகிறாங்க இந்த சூனியத்தை செய்கிறதுக்காக வேண்டி. அப்போ இப்படியாக சூனியத்தை உண்மைப்படுத்தக்கூடியவர்கள் சுவர்க்கம் நுழைய மாட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ எங்களோட கடமை என்னென்றால் சூனியக்காரனை பொய்ப்பிப்பது தான் எங்களோட கடமை. அவனுக்கு இல்முல் கைப் கிடையாது, மறைவான அறிவு கிடையாது, அவன் நினைத்ததையெல்லாம் அவனால் செய்ய முடியாது. மாற்றமாக அல்லாஹ்வுடைய நாட்டம் வேணும் என்றதை நாம் என்ன செய்ய வேண்டும், சூனியக்காரர்களுடைய இடத்துல நம்பிக்கையாக கொள்ள வேண்டும். அதாலதான் கூட சூரா பக்கராவுடைய 102வது வசனத்துல சூனியத்தை பற்றி எல்லாம் அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு கடைசியா என்ன சொல்றான், சூனியக்காரன் ஒரு சூனியத்தை செய்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதா இருந்தால் அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் அவனுக்கு செய்ய முடியாது. அது தெளிவா அல்லாஹ் சொல்றான், எவ்வளவுதான் சூனியக்காரன் என்னதான் செஞ்சாலும் அல்லாஹ் நாட்டம் இருந்தால்தான் அவனால் ஒரு வேலையை சாதிக்க முடியும், அது இல்லாம சாதிக்க முடியாதுன்னு அல்லாஹு தாலா சொல்றான். இப்போ சூனியக்காரர்களுடைய எங்களோட கடமை அவனை பொய்ப்பிப்பது, அவனுக்கு இப்படியான ஆற்றல் வல்லமை இல்லை என்பதை நாங்கள் சொல்வது தான் எங்களோட கடமையாக இருக்கிறது. சில நேரங்களில் சூனியக்காரன் செய்து ஒரு சூனியம் பழிக்கலாம், ஒரு மனிதனுக்கு ஒரு தீங்கு ஏற்படலாம், ஒரு ஆபத்து ஏற்படலாம், அதை கண்கூடாக நாங்கள் பார்க்கலாம். பார்த்துட்டு நாங்கள் அதை இவன் செஞ்சது சரியா இருந்தது, இவன் செய்தது பழித்து விட்டது, அதனால் இவனுக்கு ஆற்றல் இருக்கிறது, வல்லமை இருக்கிறதுன்னு ஒரு நாள் நாங்கள் தீர்மானித்து வரக்கூடாது. அப்படியானவைகளை காணும்போது நாங்கள் எப்படி தீர்மானிக்க வேண்டும் என்று சொன்னால், என்ன முடிவை நாங்கள் மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டுமா, அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் இவனுடைய சூனியம் பழித்திருக்கிறது, அதால் இந்த நபருக்கு அது நடந்திருக்கிறது என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். ஒழியே இந்த சூனியக்காரனால் நினைத்ததை செய்யலாம் செஞ்சு காட்டியிருக்கிறான் என்று என்ன செய்யக்கூடாது, ஒரு நாள் நாங்கள் முடிவெடுக்க கூடாது. இதுதான் இந்த ஹதீத்தினுடைய விளக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அது இல்லாமல் சூனியம் விடயத்தில் அஹ்லு சுன்னாவல் ஜமாத்தினர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கு மாற்றமான ஒன்று அல்ல இந்த ஹதீத்தில் சொல்லப்பட்டிருந்தது. அவளை அவர் சூனியக்காரர்கள் விடயத்தில் இந்த கொள்கை கட்டாயம் எங்களிடத்தில் இருக்க வேண்டும். அவர்களை பொய்ப்பிப்பது, அவர்கள் நினைத்த மாதிரி எதையும் செய்ய முடியாது, அல்லாஹுடைய நாட்டத்துக்கு உட்பட்ட விதத்தில் தான் அனைத்தும் இருக்கிறது என்ற நம்பிக்கையை நாங்கள் கட்டாயம் மனதிலே கொண்டு வர வேண்டும். அதே போன்று கண்ணியத்துக்குரிய சகோதரே, கடைசியாக ஒரு ஹதீஸை சொல்லிவிட்டு இன்றைய வகுப்பை நிறைவு செய்கிறேன். அது என்ன செய்தி என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூனியத்துடைய வகைகள் இவைகள் எல்லாத்தையும் சுட்டி காட்டி அது எல்லாத்தையும் நாங்கள் தவிர்த்து கொள்ளணும் என்று சொல்லியிருக்காங்க. வெறுமனே சூனியம் என்று சொல்லாமல் சூனியம் பல வகைப்படும்,
இல்லைனா சூன்யத்தின் சூன்யத்தை பொறுத்த மட்டும் பல வகையான சூன்யங்கள் காணப்படுது. அப்ப அது எல்லாத்தையும் நான் தவிர்த்து கொள்வது கடன். அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இப்னு மஸ்ரூத் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அர்ருகா வத்தமாயிம் வத்திவல ஷிர்குன் என்று நபி அவர்கள் சொல்றாங்க. அதாவது சிலைகளுடைய பெயர்கள், ஷைத்தான்களுடைய பெயர்களை கொண்டு மந்திரிப்பது. மந்திரிப்பதுன்னா சில சூனியக்காரர்கள் அதை செய்வாங்க, அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு நோய் என்று போனால் சிலைகளுடைய பெயர்களை சொல்லி, அதே மாதிரி ஷைத்தான்களுடைய பெயர்களை சொல்லி வேறொரு பாசையில மந்திரங்களை சொல்லுவான். சொல்லி என்ன செய்வான்னா அந்த நோயாளியை குணப்படுத்துவாங்க. இதுக்கு ருக்கான்னு சொல்றது மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத ஒரு அமைப்பு. இதுவும் சூன்யத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அப்ப இது சிறுக்குன்னு சொல்றாங்க. வத்தமாயும் தாயத்து கட்டுவது, கண்ணூருக்காக வேண்டி வேற வேற நோய்களுக்காண்டி தாயத்து கட்டுவது, இது சிறுக்குன்றாங்க. வத்திவல திவலா என்றது, இதுவும் அங்கட சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்றால், யாராவது ஒரு ஆணையும் பெண்ணையும் சேர்த்து வைக்கணும் என்று நாடினால் அதுக்கென்று ஒரு சூனியம் இருக்கிற, அதுக்கு பேர் திவலான்னு சொல்றாங்க. அந்த சூனியத்தை செஞ்சால் அவங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சிருவாங்க என்றால் ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு தொடர்பு வந்துடும், ரெண்டு பேருக்கும் இடையில அன்பு வந்துடும், சேர்ந்துருவாங்க. சில ஊர்களில் அது நடக்குது. உண்மையிலேயே ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இருக்கிறாங்க. உதாரணமாக அந்த பெண்ணுக்கு அந்த ஆணில் எந்த ஒரு விருப்பமுமே இல்லை, அந்த பெண்ணுக்கு அந்த ஆணில் ஒரு விருப்பமுமே இல்லை. இப்போ என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அந்த அந்த ஆணுடைய குடும்பத்தினர் என்ன செய்வாங்கன்னா, எப்படியாவது அந்த பெண்ணை விரும்ப வைக்கிறதுக்காக வேண்டி சூனியக்காரன்கிட்ட போய் அதுக்கென்று சில சூனியத்தை செய்வாங்க, திவலான்னு சொல்லுவாங்க. அதை செஞ்ச உடனே என்ன நடக்குதுன்னு சொன்னால், அந்த பெண்ணுக்கு அந்த ஆணின் மீது ஒரு விருப்பம் வருது, அதுக்கப்புறம் திருமணத்தை செய்து வைப்பாங்க. சிலது திருமணத்துக்கு பிறகு நடக்கும். என்ன நடக்கும் சார், சில ஊர்களில் இருக்குது, நடக்கிறத தான் நான் சொல்கிறேன், சில ஊர்களில் இருக்குதுன்னு சொன்னால், இப்போ ஒரு உம்மா பாப்பாயா விருப்பம் என்னன்னா, என்னுடைய மகளுடைய கணவன் என்னுடைய மகளை விட்டுட்டு போகப்படாது, காலம் முழுக்க என்னுடைய மகளோட தான் இருக்கணும். என்னத்துக்காக என்ன செய்வோம்னா, திருமணம் முடித்து முதலாவது இரவில் மகள் என்ன செய்வான்னா, ஒரு பாலையோ அல்லது டீயோ கொண்டு போய் கொடுப்பான். கொடுக்குற நேரத்தில் என்ன செய்வோம்னா, சூனியக்காரன்ட்டு அதுக்கென்று இந்த திவலா என்ற ஒரு வகையான சூனியத்தை செஞ்சு அந்த பாலில் மிக்ஸ் பண்ணிடுவாங்க. எண்ணெய் மாதிரியான ஒரு பதார்த்தம் அல்ல இனிப்பு மாதிரியான ஒரு பதார்த்தத்தை மிக்ஸ் பண்ணி என்ன செய்வாண்டா, அதை மகளுடைய கையில் கொண்டு கொடுப்பான், அவனோட கணவனுக்கு கூடுவேன்னு சொல்லுவாங்க. இவர் போய் அதை கொடுத்தோன்னே அந்த கணவன் அதை குடிப்பார். குடித்த உடனே அண்டையில் இருந்து கணவன் பொட்டி பாம்பு மாதிரி அடங்கிடுவார். ஏன்னா எந்த நேரமும் மனைவியோடைய தான் இருப்பார், ஊரை விட்டு வெளியில் போக மாட்டா, உமா பாப்பாவுடைய வீட்டுக்கு போக மாட்டாங்க, அப்படியே மகளோடைய கடைசி வரைக்கும் இருக்கும். இது நடக்குது சமூகத்தில், நடக்குது, நான் கண்ணால் பார்த்ததுன்ட்டேன். அப்போ இதெல்லாம் இந்த சிகிர்ந்த வகைகள், சூனியத்துடைய வகைகளில் தான் இருக்குது. அது மாதிரி இன்னொன்று செய்வாங்க, அந்த இதே மாதிரி தான் மகளை விட்டு மருமகன் போகப்படாதுன்றதுக்காண்டி செய்வாங்க. என்னுடைய குடும்பத்தில் கூட நான் பார்த்தது வந்து, என்னுடைய மச்சான் உறவு முறையில் வரக்கூடிய ஒருத்தர், அவருக்கு செய்யப்பட்ட ஒரு சிகர் என்னன்னு சொன்னா, அவர் மகளுடைய ஊரில் இருக்கும் வரைக்கும் அவருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை, மகளுடைய ஊரை விட்டு வெளியில் போனால் அவரை பாம்பு கொத்தும், வெளியில் போனால் பாம்பு கொத்தும். அது உம்மாட வீட்டுக்கு போனாலும் சரி அல்லது சொந்தக்கார வீட்டுக்கு போனாலும் பாம்பு கொத்தும். ஊருக்குள்ள இருந்து அவர் கொண்டு நடக்கிறது, மகளுடைய மகள் இருக்கக்கூடிய ஊரில் இருந்தேன்னு சொன்னால் ஒன்றும் நடக்காது, நிம்மதியாக இருப்பார். வெளியில் போனால் அவரை பாம்பு கொத்தும். அப்போ அந்த பாம்பு கொத்துற பயத்துக்காக அவர் ஊரோட அடங்கியிருப்பார். இதெல்லாம் அந்த சிகிர்ந்த வகைகளில் உள்ளடங்கக்கூடிய இப்படி பல்வேறுபட்ட சிகர்கள் இருக்கு. அந்த சிகர்களோட பேர்களை கூட, சூனியத்துடைய பேர்களை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேராக சொல்லி இதெல்லாம் சிறுக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதில் ஒன்று தான் நான் இப்போது சொன்ன திவலா எனக்கூடிய அமைப்பு. அப்போ இதெல்லாம் பாரதூரமான விஷயங்கள். இதில் நிறைய விஷயங்கள், நிறைய பாவங்கள் உள்ளடங்கி இருக்கு. குஃப்ர் இருக்குது, சிறுக்கு இருக்குது, துல்ம் அநியாயம் இருக்கிறது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நிச்சயமாக ஒரு நாளும் இதை செய்யக்கூடியவர்கள் வெற்றி பெறவே மாட்டார்கள். அது சூனியம் செய்பவராக இருக்கலாம் அல்லது சூனியத்தை செய்விப்பவராக இருக்கலாம், ஒரு நாளும் அவங்களுக்கு வெற்றி என்பது கிடையாது. அதனால நான் வரலாறுல பார்க்குறேங்கிற மூதாதையர்களில் நான் பார்க்குறோம், சூனியத்தோடு சம்பந்தப்பட்ட எத்தனையோ குடும்பங்கள் அட்ரஸ் இல்லாமல் போய்க்கிறது, எல்லாம் அழிஞ்சு, வீடு வாசல் இல்லாமல், புள்ள குட்டிகள் இல்லாமல் எல்லாம் நாசமாகி போன எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு ஊர்களுக்குள்ளே போனால் நான் பார்க்கலாம். அது எல்லாம் நாசமாக, இன்னொரு குடும்பத்தை நாசமாக்கினவன், ஒரு கணவன் மனைவி பிரித்து வச்சது, இன்னொரு குடும்பத்தில் ஃபித்னாவை ஏற்படுத்தியது, இதெல்லாத்தையும் செஞ்சவன் ஒரு நாள் அவன் நிம்மதியாக இருக்க மாட்டான், அவனுடைய குடும்பம் நாசமாகும். அது இன்றைக்கு நாங்கள் என்ன சொல்றோம், சர்வசாதாரணமாக உலக நடைமுறைகளில் பார்க்குறோம். அப்போ அந்த அளவுக்கு பாரதூரமான ஒரு விஷயம் தான்.
இந்த சூனியம் என்றதை நான் நல்ல முறையில் விளங்கி கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நடக்கக்கூடிய வகுப்புகளில் அடுத்தடுத்த அம்சங்களை பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ்.